அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பினை கொண்டாடுவதற்காகவும் அதனை அடையாளப்படுத்துவதற்காகவும் நாம் பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம். அதில் முக்கியமான ஒரு அடையாளமாக கிறிஸ்துமஸ் குடில் காணப்படுகிறது. இப்பொழுது எங்களுடைய இந்த சிற்றாலயத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடிலை பார்க்கிறோம். இது ஒரு கலாச்சாரத்தில் இருந்து வருகிறது, ஒரு பழமையான கலாச்சாரத்தில் மண் சிற்பங்களால் செய்யப்பட்ட ஒரு குடிலாக இருக்கிறது. அதை ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போம். ஒட்டகங்களை பார்க்கிறோம். இடையர்களை பார்க்கிறோம். ஞானியரை பார்க்கிறோம். ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை தவிர்த்து ஒரு கீழே கலாச்சாரத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பினை அடையாளப்படுத்தினால் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். குடிலில் உள்ள சிற்பங்களுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்க நாடுகளிலே கிறிஸ்தவத்தை அடையாளப்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு தோற்றமாகவே இருக்கிறது. அவர்களுடைய தோற்றம், உடை, நாம் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். இதுதான் உண்மையான குடில் என்று நாம் சொல்லலாம். அன்னை மரியா தன்னுடைய மடியிலே கிறிஸ்துவை வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான ஒரு நபரினை பார்க்கிறோம். அவர்தான் ஃப்ராத்தர் பெஞ்சமின். இவர் தான் இந்த குடிலை வடிவமைத்தவர். இங்கு அதனை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி வைத்திருப்பவர் ஃப்ராத்தர் பெஞ்சமின். அவர் ஒவ்வொரு ஆண்டும் இதனை சிறப்பாக செய்து வருகிறார். இன்னும் நம்முடைய நம்பிக்கை நண்பன் தொலைக்காட்சியிலே இன்னும் பல குடில்களை நாம் பார்ப்போம். யூ ஹவ் அரேஞ்ச்ட் எவ்ரி திங் பியூட்டிஃபுல்லி ஃப்ராத்தர் பெஞ்சமின். தேங்க்யூ.